ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மகாநதி. தமிழில் பார்த்திங்க அப்படின்னா நடிகர் திலகமா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது, அந்த படத்தை பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்லாது தெலுங்கு திரையுலகத்திலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவங்க தான் நடிகை சாவித்ரி. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெலுங்கில் மகாநதி அப்படின்னும் தமிழில் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி பெயரில் படமாக்கிட்டு வராங்க. இந்த படத்தில் சாவித்ரி கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷும், ஜெமினி கணேசன் கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் ஆகியோரும் நடிக்கிறாங்க. இரண்டு மலையாள நட்சத்திரங்கள் தெலுங்கு நடிகையாகவும் தமிழ் நடிகராகவும் எப்படி பொருத்தமாக இருப்பாங்க என முதல்ல பலரும் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் சமீபத்தில் நடிகர் திலகம் படத்தினோட புகைப்படம் ஒன்று லீக் ஆகியுள்ளது. அதில் கீர்த்தி சுரேஷ், துல்கர் சல்மான் இருவருமே அச்சு அசலாக சாவித்ரி, ஜெமினி கணேசன் போலவே இருக்காங்க. மேக்கப் பயணர்கள் அந்த அளவுக்கு பொருத்தமான தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஜெமினி கணேசன் சாவித்ரி பழைய படத்தை ஒப்பிட்டு பார்க்கத்தா, அதில் சாவித்ரி இந்த செயின் வளையல் புடவை ஆகியவற்றை அப்படியே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. லீக்கான புகைப்படத்தை பார்த்தவர்கள் இருவரும் பொருத்தமாக உள்ளார்கள் என கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றின மேலும் அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.